இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்டு பைக்கை நம்ம வந்து வாங்க போகிறோன்னா அதில் வந்து கஸ்டம் பில்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். கஸ்டம் பில்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை நம்மளுக்கு ஏற்ற மாரி அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவங்க நம்மளுக்கு ஏற்ற மாரின்னா நம்ம ஷோரூமில் இந்த வண்டி மேனுஃபேக்சர் இடத்துல என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்களோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தேவையான பொருளை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணுறதுனால அது வந்து கஸ்டம் பில்டில் வந்துடும். கஸ்டம் பில்டில் வந்துருச்சுன்னா அந்த வண்டியில் வந்து நம்ம பெட்ரோல் டேங்க் இருக்கு இல்லையா, பெட்ரோல் டேங்க்கில் சென்ட்ராக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் ஒன்று வரும், திஸ் பைக் பில்டு ஃபார்னு சொல்லிட்டு உங்களோட நேம். அந்த நேம் வந்து 14 எழுத்துக்குள்ளே இருக்கணும். அந்த 14 எழுத்துக்குள்ளே இருந்தால் அதை போட்டு அங்கே வருவோம். அதை பார்க்கவே வண்டி நல்லா இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஏன்னா நம்மளுக்காக செஞ்சப்பட்ட வண்டின்ற மாதிரி இருக்கும். இது நம்ம ஷோரூமில் போய்ட்டு நான் விசாரித்தப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இல்லை சார் கிளாசிக்லலாம் வராது, மீட்டியாரில் வரும்ன்ற மாதிரி அவங்க ஒருத்தர் மேம் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. ஷோரூமில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதே தெரியாமல் இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி நிறையா பார்த்தேன், வண்டி என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எப்படி வாங்கலான்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் தான் போட்டிருந்தாங்க அந்த பைக்கில் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிலையும் கிட்டத்தட்ட அந்த கஸ்டம் பில்டுன்ற அந்த நேம் பேட்சோட வந்துடும். ஒரே ஒரு அந்த ஸ்டெல்த் பிளாக்கில் மட்டும் அந்த ஆப்ஷன் இல்லை, அது அது மட்டும் வரல, மீது எல்லா வண்டிக்குமே அந்த ஆப்ஷனோட வந்துச்சு. அதுக்கு எலிஜிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தாங்க, வண்டியில் அலாய்வீல் போடணும், அப்படி இல்லைன்னா சீட்டு போடணும்னு போட்டிருந்தாங்க, சீட்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. இது ரெண்டுமே நம்ம பண்ணிவிட்டு ஒரு 4000 ரூபாய் மதிப்புள்ள அக்சசரிஸில் நம்ம வந்து பே பண்ணால் அந்த வண்டியை வந்து நம்ம கஸ்டம் பில்டாக மாற்றிக்கலான்னு போட்டுருந்துச்சு. அப்போ அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இந்த வண்டியில் வந்து இப்போ ஸ்போக்கியூவில் வருதுன்னா இந்த ஸ்போக்கியூவில் வந்து நம்ம வந்து அலாய்வீலாக மாற்றணும். சிக்னல்ஸ் மாடலில் அந்த ஆப்ஷன் இருக்குது, ஸ்போக்கியூவில் அலாய்வீலாக மாற்றுற ஆப்ஷனு. அந்த சிக்னல்ஸ் மாடலில் ரெண்டு மாடல்லையும் நம்ம ஸ்போக்கியூவில் அலாய்வீலாக மாற்றிக்கிட்டு ஒரு 4000 ரூபாய்க்கு நம்ம பம்பரோ இல்லை சம்கார்டோ எது வேணால் 4000 ரூபாய், இது பார்த்தீங்கன்னா 3900 ரூபாய் வரும், சம்கார்டு ஒரு 3500 ரூபா 3300 ரூபாய் வரும். இதை நம்ம ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டுத்துமே சேர்த்து ஆட் பண்ணி மொத்தமாக 4000 ரூபாய்க்கு, இல்லை சீட் கவர் கூட போட்டுக்கலாம் 1050 ரூபாய், அதெல்லாம் ஆட் பண்ணால் 4000 ரூபாய் வந்துடும். அதாவது 7000 ரூபா மதிப்புள்ள அலாய்வீலையும் ப்ளஸ் ஒரு 4000 ரூபாய் அக்சசரிஸும் நம்ம வந்து போட்டால் அந்த வண்டி நம்மளுக்கு வந்து கஸ்டம் பில்டில் வந்துடும். அது அந்த அவங்க ஆப்லேயே பார்த்தீங்கன்னா கஸ்டம் பில்டு எனபிள் ஆகிடும். அதில் வந்து நம்ம வந்து ஒரு 14 எழுத்துக்குள்ளே ஒரு பேரை நம்ம நேமை வந்து அதை டைப் பண்ணோம். டைப் பண்ணால் அவங்க வந்து இந்த இடத்துல டேங்க் சென்டரில் வந்து அழகாக பேட்ச் மாரி கட்டமாக வந்துடும். நான் காட்டுறேன் உங்களுக்கு, அது கட்டமாக வந்துடும். அப்படி கட்டமாக வந்துச்சுன்னா நம்ம வண்டியை பார்க்குறதுக்கு நமக்குன்னே உருவாக்கப்பட்ட வண்டி, அது பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வண்டி புக் பண்ணுறோன்னா 5000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். நம்மளுக்காக கஸ்டம் பில்டு வண்டி கட்டுறோன்னா 20000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். 20000 ரூபாய் கட்டினா தான் கஸ்டம் பில்டு நம்மளுக்கு வந்து அந்த வண்டி ரெடி பண்ணுவாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம 5000 ரூபாய் கட்டிட்டு வண்டி சப்போஸ் நம்மளால் எடுக்க முடியல, ஏதோ நம்மளை ஃபைனான்ஸு நம்ம பணம் ரெடி பண்ண முடியல, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளால் வண்டி வாங்க முடியலன்னா அந்த 5000 ரூபாய் ரிட்டர்ன் கொடுத்துருவான்னு போட்டிருந்தாங்க. சப்போஸ் நம்ம கஸ்டம் பில்டு கொடுத்துட்டு நம்ம 20000 ரூபாய் கட்டிட்டு நம்ம வண்டி சப்போஸ் நம்மளால் எடுக்க முடியல வாங்க முடியலன்னா அந்த 20000 ரூபாய் பார்த்து ரிட்டர்ன் கிடையாது, அந்த 20000 ரூபாய் ரிட்டர்ன் வராது. நம்ம எப்படியாவது அந்த வண்டியை நம்ம வாங்கி தான் ஆகணும். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒரு விஷயம் இருக்குது அந்த வண்டியில். நார்மலாக 5000 ரூபாய் கட்டினா வண்டி வேணாலும் நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கலாம், 20000 ரூபாய் கட்டிட்டு நம்ம கஸ்டம் பில்டில் போயிட்டு வண்டி வாங்கலைன்னா அந்த காசு ரிட்டர்ன் வராது, நம்ம வண்டி எடுத்து தான் ஆகணும். இந்த ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 5000 ரூபாய் கட்டி வண்டி புக் பண்ணுறோன்னா அந்த வண்டி சீக்கிரமாகவே கிடச்சிடும், வண்டி அவைலபிளாக அந்த ஷோரூமில் வச்சுருந்தாங்கன்னா டக்குன்னு கொடுத்துருவாங்க, அப்படிலாம் ஒரு வாரத்தில் 1 வீக்கில் வர வச்சு வண்டி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கஸ்டம் பில்டு வழியாக போகிறோன்னா வண்டி வர்றதுக்கு ஒரு மாதம் 20 நாள், மினிமம் 1 மாதம், அதிகபட்சம் 3 மாதம் 20 நாள் அந்த மாதிரி ஆகும், கொஞ்சம் லாங் டைம் ஆகும் நம்மளுக்காக அந்த வண்டி ரெடி பண்ணி வர்றதுக்கு. இந்த மாதிரி விஷயம் இருக்குது. நீங்கள் பெரும்பாலும் நம்ம அவங்க ஆப்லேயே நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். அவங்க ஆப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம புக் பண்ணிட்டு அவங்க நம்ம நியர்பை எந்த ஷோரூம் இருக்கோ அதுவுமே அந்த ஆப்பில் காட்டிடும், அவங்க ஆப்பில் காட்டிடும் நம்ம, அது மூலிமா நம்ம புக் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க, நம்மளும் அப்படியே புக் பண்ணிக்கலாம். ஷோரூம் போனால் லேட்டாகும் சார், கொஞ்சம் லேட்டாகும் வர்றதுக்கு, லேட்டாகும் அப்படின்னு சொல்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வண்டி புக் பண்ண போகிறோன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு அவங்க வந்து சொல்கிறது கிடையாது ஷோரூம் லிஸ்ட்டை நேரடியாக போனால், ஏன்னா அவங்களுக்கே வந்து இது தெரிய மாட்டுது. இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்மள்ட்ட சொன்னால் நல்லா தான் இருக்கும். அந்த 7000 ரூபாய் சொல்லியிருந்தோம்ல அலாய்வில், 7000 ரூபான்னா சீட்டு, ஒரு சீட் இருக்கும், ஒரு டூரிங் சீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க, அது 4900 5000 ரூபாய் கிட்ட வரும் ஒரு டூரிங் சீட்டு.
அதுவுமே நல்லாயிருக்கும். அந்த சீட்டு போட்டுக்கிட்டு நம்ம இப்போ சிக்னல்ஸ் மாடலில் அலாய்வில் போடாமல் அந்த ஸ்போக்கு உள்ளே விட்டு நம்ம அந்த சீட் போடுவோம். சப்போஸ் நம்ம இந்த வண்டியாக இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி அலாய்வில் வந்துடுச்சு, அலாய்வில் வந்ததுனால நம்ம சீட்டை மாற்றிக்கணும். நம்ம சீட்டில் வந்து ஏதாவது அந்த டூரிங் சீட்டு போட்டுக்கிட்டு நம்ம 4000 ரூபாய்க்கு இப்போ அக்சசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம அந்த பேட்சை வந்து வண்டியில் வந்துடும். நான் போட்டேன்னு கேட்டேன், நான் அது போடல. அந்த நேரத்தில் எனக்கு வண்டி கொஞ்சம் சீக்கிரமாக தேவைப்பட்டதுனால நான் வந்து அந்த ஆப்ஷனை வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். வண்டி எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக தேவைப்பட்டதுன்றதுனால நான் அதை வாங்கலை. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வண்டி வாங்கிட்டு நம்ம சப்போஸ் ரீசேல் பண்ண போகிறவங்கன்றவங்க அந்த ஆப்ஷன் போக வேண்டாம். ஏன்னா அதில் நம்ம டேங்க்கில் வந்து நம்ம இன்னமோட வந்துடும், அதனால் அதோடய வேல்யூ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வண்டி நான் மட்டும்தான் வச்சிருக்க போகிறேன், கடைசி வரைக்கும் நான் தான் வச்சிருக்க போகிறேன்றவங்க கண்டிப்பாக அதை போட்டுக்கலாம். ஏன்னா அது பார்க்கவே ரொம்ப நல்லாவும் இருக்கும். நம்ம வண்டி நம்மள ஒரு ஆளுன்ற மாதிரியும் அந்த வண்டி நம்மளுக்கு தெரியும். இந்தமாதிரி ஆப்ஷன் இருக்குது. நம்ம அந்த ஷோரூமில் போய்ட்டு நம்ம கேட்டோம், இதுமாதிரி இருக்குங்களே கஸ்டம் பில்ட் இருக்குன்னு நான் கேட்டதுக்கு அங்கே ஒரு மேடம் என்ன சொல்லியிருந்தாங்க, கிளாசிக்லாம் வராதுங்க சார், மீட்டியாரில் தான் அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கே வருது, ஸ்டெல்த் பிளாக் மட்டும் அந்த ஆப்ஷன் வராது, மீது எல்லா பைக்குமே கிளாசிக்கில் வரும். அதுவுமே நல்லா தான் இருக்கும். இந்த அந்த குரோம் ரேட்லாம் போட்டிங்கன்னா இன்னும் பக்காவாக சூப்பராக இருக்கும். இந்த சைடில் குரோமு, சென்டரில் அந்த ரெட்டு வந்துடும். அந்த ரெட்டில் சென்டராக பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அது இருக்கும்போது வண்டி பார்க்கவே நல்லா சூப்பராக பக்காவாக இருக்கும். இந்த ஆப்ஷன் இருந்து நீங்கள் வண்டி வாங்க போகிறீங்க, வண்டி புக் பண்ண போகிறீங்கன்னா அதையும் தெரிஞ்சுங்க. அப்புறம் இன்னொன்று, நம்ம ஆப் மூலமாக போகிறதுனால அந்த 10% டிஸ்கவுண்ட் அக்சசரிஸில் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, அதையும் நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஷோரூமில் போய்ட்டு வண்டியை பார்த்துருங்க, பார்த்துட்டு பிடிச்ச மாதிரி எந்த வண்டி பிடிச்சிருக்கோ பார்த்துட்டு அவங்களோட ஆப்லேயே புக் பண்ணிவிடுங்க. அவங்க அந்த ஆப் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க ஷோரூமுக்கு நியர்பை ஷோரூமை காட்டிடும், அந்த ஷோரூம் வச்சு அதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ராயல் என்ஃபீல்டு ஆப்னு நம்ம ப்ளே ஸ்டோரில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்ம மொபைல் நம்பர் போட்டு லாக்இன் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப நல்லதாக தான் இருக்கும் அது.